சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சாஸ்திர தர்ப்பணம் முதல் அத்தியாயம் மூணாம் பாதம், தேவதா அதிகரணம், அதாவது ஒன்பதாவது அதிகரணம். இந்த அதிகரணத்தில் நாம் வந்து பூர்வ பட்சத்தை பார்த்தாச்சு, சித்தாந்தமும் ஆரம்பித்தாச்சு, அதை கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதை அந்த அம்சத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதிகரணத்தினுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த தேவதைகள் இருக்காளே தேவலோகத்திலே, அவர்களுக்கெல்லாம் வந்து வேதாந்த சிரவணம் பண்ணத்துக்கு அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம். அதை பற்றி நாம் எதுக்காக விசாரம் பண்ணோம்? நமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்தா நமக்கு உபயோகம். தேவதைகளுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா நாம் எதுக்காக விசாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு பாஷ்யக்காரர் ஒரு சமாதானம் கடைசியில் சொல்லியிருக்க, அதை இப்போவே தீர்மானம் பண்ணி வச்சுருந்தா அப்புறமா நமக்கு உபயோகப்படும். எப்படி உபயோகப்படுவோம்னு கேட்டால், சில பேர் வந்து உபாசனா பலத்தினாலே, அதாவது ஒரு உபாசனையாலே வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி வராமல் பிரம்மலோகத்திலேயே முக்தி அடையணும் வேதாந்த விசாரம் பண்ணின்னு நினச்சிட்டு இருப்பா. இப்போ இவா மனுஷலோகத்தை விட்டு ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கலோகத்துக்கோ இல்லை பிரம்மலோகத்துக்கோ போய் சேர்ந்த பிறகு அவளுக்கு வேதாந்த சிரவணம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ என்ன ஆகும்னா, அவள் மறுபடியும் கீழே பூமி பூலோகத்தில் வந்து பிறக்கும்படியாக ஆயிடும். ஆகையாலே இவாளுக்கு வந்து இந்த கிரமமுக்தின்னு கிடைக்காது. கிரமமுக்தினா இதுதான், இங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போய் அங்கேயே ஆத்மசாட்சாத்காரத்துக்கு உபாயங்களை சிரவணாதிகள் எல்லாம் பண்ணி அங்கேயே சாட்சா்காரம் வந்து முக்தி அடையிறது, இதுதான் கிரமமுக்தின்னு பேர். கிரமமுக்தினா இப்படி ஒரு பாரிபாஷிகம். இப்பேற்பட்ட உபாசனா பலத்தையும் அனுபவிச்சுண்டு மோட்சத்துக்கு வேண்டிய ஞானத்தையும் சம்பாதிக்கிறதுங்கிறது அந்த ஊரில் முடியாது அப்படின்னு சொன்னால், அப்போ இங்கே மறுபடியும் ஜென்மா எடுக்கும்படியாக ஆயிடும். அது இல்லை, அது இல்லை. இப்போ அங்கே அங்கேயும் வந்து வேதாந்த விசாரத்துக்கு அவகாசம் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக இது வந்திருக்கு. இங்கே ஒரு பெரிய பூர்வபக்ஷம் என்ன வருதுன்னா, தேவதைகளுக்கு இந்த சரீர இந்திரியாதிகள்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு மீமாம்சைக்கால் சொல்கிறாளே, அப்படி இருக்கிறதுக்கு எப்படி வேதாந்த விசாரங்கள்லாம் பண்ண முடியும்னு கேட்டால், இல்லை அதுக்கு வேண்டிய பிரமாணங்கள் இருக்குது, அவளுக்கும் சரீர இந்திரியாதிகள்லாம் உண்டு அப்படிங்கிறத அர்த்தவாதம் மந்திரம் இதெல்லாம் வச்சுட்டு நிரூபணம் பண்ணினான். இப்போ அந்த பிரசங்கத்தில் இந்த அர்த்தவாத மந்திரங்களுக்கெல்லாம் இப்பேற்பட்ட அர்த்தத்தில் பிராமாண்யம் உண்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. பிராமாண்யம் உண்டு அப்படின்னு சொல்கிறேன், அதாவது அந்த விஷயத்திலே தாத்பரியம் வேறு விஷயத்தில் இருந்தாலும் கூட சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பிரமாணாந்தர பிராப்தியும் பிரமாணாந்தர பாதமோ இது ரெண்டில் ஒன்றும் ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் பிராமாண்யம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு நியாயம் சொன்னார். இதெல்லாம் இந்த மந்திர அரசவாதங்கள்லாம் வந்ததுக்கு தாத்பரியம் என்னமோ வேறதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தாத்பரியமே இல்லாத போனாலும் அதுலேருந்து நமக்கு தேவதா விக்கிரகாதிகள்லாம் கிடைக்கிற விஷயம் இருக்கே, அந்த விஷயம் பிரமாணாந்தரத்தினாலே தெரிந்த விஷயமாக இல்லாததுனாலையும், அதே சமயத்தில் பிரமாணாந்தரத்துக்கு பாதித்தமாக இல்லாத காரணத்தினாலையும் இதை பிரமாணம்னு ஒத்துக்கிறதுல தப்பு இல்லை. இதுக்கு தான் ஒரு உதாரணம் காண்பிக்கிறார், விசேஷணானி மீயந்தே விசிஷ்ட விதிபிர் யதா அதத்பரைஹி ததா தேவதேகாக மந்திரார்த்தவாதத. மந்திரங்கள்லேருந்தும் அர்த்தவாதங்கள்லேருந்தும் தேவர்களுக்கு தேகங்கள் இருக்குது, அவர்களுக்கு சரீர இந்திரியாதிகள்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இந்த வாக்கியங்கள்லாம் தேகங்கள் இருக்குது தேவதைகளுக்கும் அப்படின்னு சொல்கிற தாத்பரியம் கொண்டதாக சொல்ல முடியாது. இது அதத்பரம், வேறு காரியத்துக்காக வந்தது, வேறு தாத்பரியத்தில் வந்திருந்தாலும் இதுக்கு இதனால் அந்த தேவதேகங்கள் சித்திக்கிறது. எப்படி ஒரு உதாரணம், விசிஷ்ட விதிபிகி யதா விசேஷணானி மீயந்தி.
விசிஷ்டத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் எதை விதிக்கிறதுன்னா விசிஷ்டதான் விதிக்கிறது. ஆனால் விசிஷ்டத்தை விதிச்சா விசேஷணமும் விதிக்கப்பட்டதாக ஆகிறது அதை போல அப்படின்னு திருஷ்டாந்தம் கொடுத்துருக்கா. அதைத்தான் இப்போ மேல்கொண்டு கொஞ்சம் விவரணம் பண்ணுறாங்க. ஏதசைவ ரேவதீஷு பாரவந்தீயம் அக்னிஷ்டோமசாம கிருத்வா பசுகாமோ ஹேத்தேன எஜேத அப்படின்னு ஒரு வாக்கியம். இது ரொம்ப சிரமப்பட்டு பெருசாக விவரணம் பண்ணும்படியாக இருக்கும், நான் கொஞ்சமாக பண்ணுறேன். அதாவது த்ரிவிருத் அக்னிஷ்டுத்து அக்னிஷ்டோமஹா அப்படின்னு ஒரு வாக்கியத்தினாலே அக்னிஷ்டுத்து அப்படின்னு பேர் உள்ள ஒரு சோமயாகம் விதிக்கப்படுறது. அந்த சோமயாகத்தை விதிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த வாக்கியம் வருது, அடுத்த வாக்கியம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த வாக்கியமாக இது வருது. ஏதசைவ ரேவதீஷு வாரவந்தீயம் அக்னிஷ்டோமசாம கிருத்வா பசுகாமோ ஹேதேன எஜேத. இதில் நிறைய பதங்கள் இருக்குது, இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ரேவதீஷு அப்படின்னு இருக்குது. ரேவதி அப்படிங்கிறது ருக்க சொல்லக்கூடிய சப்தம். எந்த ருக்கில் ரேங்கிற சப்தம் இருக்குமோ அந்த சப்தத்தை ரேவதி அப்படிங்கிற சப்தம் இந்த இடத்துல சொல்கிறது. இது ரேவதி நட்சத்திரம் இல்லை, வேறு அர்த்தம் இல்லை. இப்போது அந்த சப்தம் என்னது, அந்த அந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், ரேவதீர்ன சதமாத இந்திரிய சந்து துவிவாஜாகான்னு ஒரு மந்திரம் வருது. அதில் ரே வருதோ இல்லையோ அதனால ரேவதின்னு பேர். ரேவதி சப்தமே வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ரே உள்ள சப் மந்திரங்கள் இருக்கே ருக்குகள், அந்த ருக்குகளில் வாரவந்தீயம் அப்படிங்கிறது ஒரு சாமாவுக்கு பேர். அஸ்வன்னத்வா வாரவந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ருக்கில் கானம் பண்ணக்கூடிய சாமா இருக்குது, அந்த சாமாவுக்கு வாரவந்தியம் சாமான்னு பேர். அந்தந்த ருக்கில் உண்டான அந்த சாமாவுக்கு அந்த ருக்கோட சம்மந்தப்பட்ட ஒரு பேர் வரும். இப்போ இந்த இடத்துல ஆரவந்தியம் சாமா, வாரவந்தியம்னு சொன்னாலே அது வந்து அந்த அஸ்வன்னத்வா வாரவந்தம்ங்கிற ருக்கில் கானம் பண்ணக்கூடிய சாமான்னு தெரிகிறது. ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டால், ரேவதி ருக்கில் வாரவந்திய சாமாவை சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேவதீஷு வாரவந்தியம்னு சொல்லுவோம். அப்புறம் அக்னிஷ்டோம சாமான்னு ஒரு பதம் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த சோமயாகம் இருக்கு, அந்த சோமயாகத்தில் முதல்ல செய்யக்கூடிய சோமயாகம் அக்னிஷ்டோம சம்ஸ்தாகமான சோமயாகம். அதாவது இந்த சோமயாகத்தில் மூணு சவனங்கள் வரும். சவனம் அப்படின்னு சொன்னால் அந்த சோமயாகம் பண்ணுறது ஒரு நாள் தான், அதுக்கு முன்னாடி நாலு நாள் சேர்த்து மொத்தம் அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த மாதிரி ஆகிடும். அதில் அந்த சோமலத்தையை கொண்டு வந்து இடித்து ரசம் எடுத்து அதனால் யாகம் பண்ணக்கூடிய தினம் இருக்கே அதுக்கு சுத்தியாகஸ்தம்னு சொல்லுவாள். சோமயாகம் பண்ணக்கூடிய தினம் அதுதான் பிரதான யாகம் அதுதான். இதில் வந்து மூணு சவனம்னு சொல்லுவாள், பிராத்தசவனம் ஆத்தியந்தின சவனம் சாயம் சவனம் அல்லது திருத்தீய சவனம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த மூணு தடவை பண்ணுறதையும் வேலை என்ன பண்ணுவான்னா, அந்த சோமரசத்தை எடுத்து இடித்து புழிஞ்சு கிரகங்கிற பாத்திரத்தில் வச்சு பிடிச்சி வச்சுன்னு விடுவாள். இந்த பிடிச்சி வச்சதுக்கு அப்புறம் அங்கே சாமகானம் நடக்கும். சாமகான அதுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். இந்த சாமகானம் ஆனதுக்கு அப்புறம் சஸ்திரம்னு ஒன்று நடக்கும். சஸ்திரங்கிறது என்னென்னா, அந்த ருக்குகளை அப்படியே திண்டாக்காரமாக படிச்சுன்னு போகிறது, அது ருக்வேத மந்திரங்கள். இந்த சஸ்திரமும் ஆயிடுத்து ஸ்தோத்திரமும் சஸ்திரமும் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய சோம ரசங்கள் இருக்குது, இதை யாகம் பண்ணுவான், ஹோமம் பண்ணுவான். இதுதான் சஸ்துத சஸ்திரகமான சோமயாகம். இப்போ இந்த ஸ்தோத்திரம் சஸ்திரம் இது ரெண்டுமே இந்த யாகத்துக்கு அங்கமாக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஸ்தோத்திரங்கள் இருக்குது அந்த சோமயாகத்தில். அதான் மூணு சவனமும் சேர்ந்து, மூணு சவனம் சேர்ந்துன்னா பிராத்த சவனத்தில் பகிஷ்பவமானம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமும், ஆஜ்ய ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலு ஸ்தோத்திரங்களும் இருக்குது. ஆக பகிஷ்ப பிராத்தசவனத்தில் ஒரு அஞ்சு ஸ்தோத்திரங்கள் ஆச்சு, நாலு ஒன்று அஞ்சு. இதே மாதிரி மாத்தியந்தின சவனத்தில் மாத்தியந்தின பவமான ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரமும், ருஷ்டஸ்தோத்திரம்னு பேர் உள்ள ஒரு நாலு ஸ்தோத்திரங்களும் இருக்குது. ஆக இதுலேயும் ஒரு அஞ்சு, அஞ்சு அஞ்சும் பத்து. இனிமேல் திருத்தீய சவனத்தில் ஆர்பவபவமான ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. அதுக்கடுத்தது யஜ்ஞாயஜ்ஞிய ஸ்தோத்திரம்னு இருக்குது. இதுதான் கடைசி ஸ்தோத்திரம், பன்னெண்டாவது ஸ்தோத்திரம். இந்த பன்னெண்டு ஸ்தோத்திரத்தோட ஸ்தோத்திரம் முடிஞ்சது, இதுக்கு மேலே ஸ்தோத்திரம் கிடையாது. அப்படியானால் இந்த இப்படி நடக்கக்கூடிய அந்த யாகத்துக்கு அக்னிஷ்டோமம் அப்படின்னு பேர்.
இதுக்கு மேல உக்தியம் சோடசி அதிராத்திரம் அப்படி எல்லாம் சொல்லுவான். அதுல என்ன ஆகும்னா, இந்த அக்னிஷ்டோம ஸ்தோத்திரம்னு 12வது ஸ்தோத்திரம் சொன்னோமே, இதையும் தாண்டி இன்னும் ஸ்தோத்திரங்கள் வரும். ஸ்தோத்திரம், சஸ்திரம், யாகம் எல்லாமே வளரும், ஜாஸ்தியாகும். அதாவது குறைஞ்ச பட்சம் இந்த 12 ஸ்தோத்திரம் இதுக்கு குறையாது. 12 ஸ்தோத்திரம் உள்ள சோமயாகம் தான் உள்ளத்துக்குள்ள முதல்ல செய்யக்கூடிய சோமயாகம், சின்ன சோமயாகம். இதுக்கு மேல பாக்கி எல்லாம் இதை விட ஜாஸ்தியாகத்தான் போகும். இப்போ உக்திய சமஸ்தே அப்படின்னு சொன்னோமானால், இந்த ஜோதிஷ்டோம ஸ்தோத்திரம்னு அக்னிஷ்டோம ஸ்தோத்திரம்னு சொன்னோமே, இது ஆனத்துக்கு அப்புறம் ஒரு 3 ஸ்தோத்திரங்கள் இன்னும் ஜாஸ்தியாகும். உக்திய ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் ஜாஸ்தியாகும். இப்படியாக மேல்கொண்டு ஸ்தோத்திரங்கள் ஜாஸ்தியாகிறது. இப்போ இந்த இடத்துல அக்னிஷ்டோம சாமான்னு சொன்னார். இப்போ இந்த 12வது ஸ்தோத்திரத்தை எந்த சாமாவை வச்சு கானம் பண்ணுவனோ அந்த சாமாவுக்கு அக்னிஷ்டோம சாமான்னு பேர். அது இந்த சாமா அந்த சாமான் இல்லை. இப்போ இந்த இடத்துல அந்த 12வது ஸ்தோத்திரத்தில் வாரவந்திய சாமாவை கானம் பண்ணினான்னா அந்த வாரவந்திய சாமாவே அக்னிஷ்டோம சாமா. ஏன்னா அந்த 12வது ஸ்தோத்திரங்கிறது அக்னிஷ்டோம ஸ்தோத்திரம். அதை எந்த சாமாவை சொல்லி கானம் பண்ணுறானோ அந்த சாமாவுக்கு அக்னிஷ்டோம சாமா அப்படின்னு பேர். இப்போ இந்த இடத்துல நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. இந்த இதில் புதுசு புதுசாக விதிக்கிறது இந்த வாக்கியத்தில் ரிக். அங்கே வந்து மூல அதாவது பிரகிருதியில் பார்த்தோன்னா யஜ்ஞாயஜ்ஞாவோ அக்னேங்கிற ஒரு ரிக் இருக்குது. சாமாவும் யஜ்ஞாயஜ்ஞம் சாமான்னு தனி வேறு சாமா. இங்கே வந்து ரிக்கு மாறுறது, ரேவதீஷுன்னு வேறு புதுசாக ரிக்கை விதானம் பண்ணிட்டு தூங்கிறதுனாலே இங்கே ரிக்கு வேறு வந்துடுச்சு, அதை விதானம் பண்ணணும். அப்புறம் வாரவந்திய சாமான்னு சாமாவும் மாறிடுத்து, வேற சாமா விதானம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ரேவதியில் வாரவந்திய சாமாவை சேர்த்து கானம் பண்ணோன்னா எந்த ஸ்தோத்திரத்தில் கானம் பண்ணோம்? இவன் பாட்டுக்கு ஆரம்பம் முதல் ஸ்தோத்திரத்துலையோ 2வது ஸ்தோத்திரத்துலையோ கானம் பண்ணிட்டான்னா அப்பவும் பண்ணலாமே அப்படின்னு கேட்டால், இல்லை அக்னிஷ்டோம சாமாவாக இது ஆகணும். அதாவது அக்னிஷ்டோம ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த 12வது ஸ்தோத்திரத்தில் ரேவதி இருக்கல இந்த வாரவந்திய சாமாவை கானம் பண்ணணும் அப்படின்னு இதை வேற அக்னிஷ்டோம சாமாங்கிறதுனால சொல்லணும். இதுக்கு மேலே பசுபாமகான்னு பசுரூப பலத்தை வேற சொல்லணும். இவ்வளவு சமாச்சாரம். ஆக இதுக்கு முன்னாடி அக்னிஷ்டு தியாகம்னு விதிக்கப்பட்ட அந்த யாகத்தில் இவ்வளவு விசேஷங்களும் பசுங்கிற பலத்தையும் அது வந்து சொல்றதா இருந்தால் இந்த வாக்கியம் வந்து விதிக்கக்கூடியதாக இருக்க முடியாது, வாக்கியபேதங்கிற தோஷம் வரும். அதனால இது புது யாகத்தை விதானம் பண்றது. அந்த யாகம் எப்பேற்பட்ட யாகம் அப்படின்னு கேட்டால், அதில் அந்த 12வது ஸ்தோத்திரத்தில் ரேவதி இருக்கிற வாரவந்திய சாமா வரும், அதுதான் 12வது, அதான் அக்னிஷ்டோம சாமாவாக இருக்கும். இப்படி பண்ணி இந்த ஒரு யாகத்தை, இந்த அங்க இந்த இப்பேற்பட்ட ஒரு விசேஷத்தோடு கூடின ஒரு யாகத்தை பசுங்கிற பலத்துக்காக விதிக்கிறதுன்னு சித்தாந்தம் பண்ணியிருக்கா. இது அக்னிஷ்டு தியாகம் இல்லை. முன்னாடி சொன்ன அக்னிஷ்டு தியாகத்தை குறித்து இவ்வளவு சமாச்சாரத்தை இந்த வாக்கியத்தில் விதிக்க முடியாது. அதனால புது யாகத்தை விதிச்சா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக விதிச்சு விடலாமா? பிராப்தே கர்மணி நானேகோ விதாத்தும் சக்கியதே குணா, அப்பிராப்தே து விதீயந்தே பகவோபி ஏக யத்னதா அப்படின்னு மீமாம்சா நியாயம். அதனால அந்த விதத்தில் புதுசாக ஒரு கர்மா விதிக்கிறதுன்னு சொன்னால் எவ்வளவு புதுசாக விஷயங்கள் வருதோ அத்தனை விஷயத்தோடு சேர்த்து விசிஷ்டமாக பண்ணி அதை விதிச்சு விடலாம். இப்போ அந்த மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கான். அத்திர ரேவதீனாம் ரிச்சாம், அந்த ரிக்குகளும் வாரவந்திய சாம்னஷ்ச, புதுசாக வரக்கூடிய இந்த சாமாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கே. ரேவதி இருக்குல்ல சாமாவை கானம் பண்ணணும், இந்த சாமாவை கானம் பண்ணணும்னு அது இதுவரையில் எங்கேயும் தெரியாது. ஏன்னா அத்தியனத்தில் வாரவந்திய சாமா வேற இருக்கல கானம் பண்ணுவாள், ரேவதி இருக்குல இல்லை. அப்போ ரேவதி இருக்குல அதை கானம் பண்ணணும்னு சொன்னால் இந்த விதியானது விதிச்சாதானே அந்த மாதிரி பண்ண முடியும். அதனால் அது விதேய கோட்டியிலே சேர்ந்துடும். ஆனால் அந்த விசிஷ்டங்கிறது பிரசித்தமாக இல்லை, மானாந்தர அகம்யம். தத் விசிஷ்ட யாக விதிகி ந விசேஷணபர, அப்படி இருக்கும்போது இந்த விசேஷணத்தோடு சேர்த்து விசிஷ்டமாக அந்த யாகத்தை விதானம் பண்ணும்போது இந்த விசேஷணத்தையும் சேர்த்து அது விதிக்கிறது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ததாசதி வித்யா விருத்தி பிரசங்காது. விசேஷணத்தையும் விதிக்கிறது, விசேஷத்தையும் விதிக்கிறது அப்படின்னு சொன்னால் 2 தடவை அந்த விதிக்கு வேலை வந்துடும், இந்த வாக்கியத்துக்கு வேலை பண்ண முடியாயிடும். அதுதான் வித்யாவிருத்தின்னு சொன்னார். அப்படி சொன்னால் வாக்கியபேதங்கிற தோஷம் வரும். அதச்ச விசேஷணையப்பி பிரமாணம். ஆக இது விசிஷ்டத்தை தான் விதிக்கிறது, விசேஷணத்தை விதிக்கலை. ஆனால் இப்பேற்பட்ட விசேஷணத்துக்கும் இந்த விதியே பிரமாணம் ஆகிவிடும். அப்படி எப்படி ஆறுதுன்னு கேட்டால்,
இப்படிதான் நமக்கு தெரியுது. விசிஷ்டத்தை சொல்லும் போது நமக்கு விசேஷணம் தெரியாம விசிஷ்டம் தெரியவே இல்லை, அது சொல்றச்சியே இந்த விசேஷனமும் சேர்ந்து தெரியுறது, அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதச்ச விசேஷணேபி பிரமாணம் அச்ச விசிஷ்ட விஷயத்துவன விசேஷண ஆக்ஷேபா. சில பேர் என்ன சொன்னால் விசிஷ்டத்தை விதிக்கிறது, அந்த விசேஷணங்கிறத ஸ்ருதார்த்தாபத்தியா ஆக்ஷேபன்னா அர்த்தாபத்தி பிரமாணம், அந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தால் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லலாமேன்னு சில பேர் சொல்லுவார். அதுக்கு சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடாது. நச்ச விசிஷ்ட விஷயத்துவன விசேஷண ஆக்ஷேபா ததா சதி பரஸ்பராசிரய பிரதங்கா. இந்த அர்த்தாபத்தி பிரவர்த்திக்கணும்னு சொன்னால் அங்கே அந்யோன்யாசிரய தோஷம் ஒன்று வருது. எப்படி அந்யோன்யாசிரயம், இந்த இது இருந்தால் தான் அது வரும், அது இருந்தால் தான் இது வரும், இது தெரிஞ்சால் தான் அது தெரியும், அது தெரிஞ்சால் தான் இது தெரியும்னு சொன்னால் ரெண்டுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது தெரியறதுக்கு அது தெரியணும், அது தெரியறதுக்கு இது தெரியணும்னு சொல்லிட்டா, அப்போ இது ரெண்டுமே ஒன்று தெரிஞ்சாதான் ரெண்டு தெரியும், ரெண்டு தெரிஞ்சாதான் ஒன்று தெரியும்னு சொன்னால் அப்போ ரெண்டுமே தெரிஞ்சுக்க முடியாது, பரஸ்பராச்சரிய தோஷம் வரும். அது எப்படி இங்கே வருது அப்படின்னு கேட்டால் அதை சொல்கிறார். ஆக்ஷேபாத் விசேஷண பிரதிபத்தௌ சத்யாம் விசிஷ்ட விஷயத்துவம் விதேகேன்னு சேர்க்கணும். விசிஷ்ட விஷயத்துவாச்ச ததா ஆக்ஷேபா. இப்போ விசேஷணம் தெரியாமல் விசிஷ்டம் தெரியாது. விசேஷணம் ஒருத்தனுக்கு தெரியலேன்னு சொன்னால் அதோட கூடின விசிஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் புரியாது. அதனால் விசேஷணம் தெரியணும். இப்போ விசேஷணம் லோக பிரசித்தமாக இல்லை இந்த இடத்துல, மற்ற இடத்துல தண்டி புருஷா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்டங்கிறது நமக்கு தெரியும். ஆக தண்டத்தோடு கூடினவனாக இவன் இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது, அழகாக புரிஞ்சுடலாம். ஆனால் ரேவதீஷு வாரவந்தியம்னு சொல்றச்ச ரேவதி இருக்குல்ல எங்கே வாரவந்தியதாமா வந்தது, அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க இந்த வாக்கியத்தினால்தான் இவன் தெரிஞ்சுக்கணும். இந்த வாக்கியத்தினால அது தெரிஞ்சாதான் விசிஷ்ட விதியே சித்தமாகும். ஆக இது தெரியறதுக்கு விசேஷணத்தை ஆக்ஷேபத்தினால தெரியறதுன்னு சொன்னால் விசிஷ்ட விதி வந்ததுக்கு அப்புறம் தானே ஆக்ஷேபம் பண்ணணும். ஆக்ஷேப அதாவது அர்த்தாபத்தி பண்ணான், அர்த்தாபத்தியால் அந்த விசேஷணம் தெரிஞ்சாதானே விசிஷ்டம் தெரிய முடியும். விசிஷ்டம் தெரியறதுக்கு விசேஷணம் தெரிஞ்சாகணும். தண்டம் அப்படின்னு தெரியாதவனை பார்த்து தண்டின்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றும் புரியாது. தண்டத்தோடு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறேன், தண்டன்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருந்தால் தண்டத்தோடு வந்தாருக்கு வந்திருக்காங்கிற வாக்கியத்துக்கும் அர்த்தம் புரியாது. ஒருத்தன் வந்திருக்கான்னு தான் தெரியும், ஏதோ கையில் வச்சுட்டுருக்கான், தண்டத்தோடு விசேஷணம் தெரியாது. ஆக இந்த இடத்துல விசேஷணம் தெரிஞ்சாதான் விசிஷ்டத்தை விதிக்க முடியும். விசிஷ்ட விதி சித்தம் ஆனாதான் அன்னதா அனுபபத்தியா அர்த்தாபத்தியால விசேஷணம் தெரியும் அப்படின்னு சொன்னா இதே அந்யோன்யாசிரய தோஷங்கிறது இங்கே வந்துடும். அதனால அப்படி சொல்லப்படாது. ரச்ச கர்மணி விரோதா. ஆகையால என்ன சொல்லணும், விசேஷணத்துல தாத்பரியம் இல்லே, இந்த விசிஷ்டத்தை விதிக்கக்கூடிய விதி இருக்கே, இந்த விசிஷ்ட விதியாலேயே விசேஷணமும் தெரிகிறது. ஆகையாலே விசேஷணத்தையும் தெரிவிக்கிறது விசிஷ்டத்தையும் தெரிவிக்கிறது, ஆனால் ரெண்டையும் தனித்தனியாக தெரிவித்தா ரெண்டு வாக்கியம் இது ரெண்டு தடவை அதுக்கு வேலை வந்துடும், அதனால் வாக்கியபேத தோஷம் வரும். விசிஷ்டத்தை தெரிவிக்கும்போது அதுக்குள்ள விசேஷணமும் அடங்கி தெரியுது. ஆக விசேஷணத்துக்கும் இந்த விதிதான் பிரமாணம்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி மந்திர அர்த்தவாதங்கள்லாம் வேற ஒரு தாத்பரியத்தில் வந்திருந்தாலும் கூட போகிற போக்கில் அதில் உள்ள பதங்களை நம்ம கேட்கும்போது நமக்கு அது பதார்த்தம் ஒன்று தெரியுறதே, அந்த பதார்த்த விஷயத்தில் தெரியக்கூடிய விஷயத்தில் அதை அப்பிரமாணம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பிரமாணம் கிடையாது. அதனால மந்திரார்த்தவாதத்தில் இந்திரன் 1000 கண்களோடு இருக்கான்னு சொல்லியிருக்கு, அவன் வஜ்ராயுதத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றது, இதை இல்லையேன்னு யாராவது கண்டாளா, இல்லை. ஆக இது அவர் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்காருங்கிறதும் நமக்கு லௌகிக பிரமாணத்தால் தெரியாது, அதே சமயத்தில் இல்லைங்கிறதும் தெரியாது. அப்படி இருக்கிறச்ச போகிற போக்கில் இந்த மந்திரத்தில் சொன்ன விஷயத்தை இந்திரனுக்கு சொன்ன விசேஷத்தை நாம் ஏன் இல்லைன்னு சொல்லணும், அதனால மந்திரத்தில் சொன்னபடி இந்திரனுக்கு வஜ்ராயுததாரித்வம் உண்டு அப்படின்னு ஒத்துண்டோமானால் அந்த இந்திரனுக்கு சரீரம் உண்டு இந்திரியம் உண்டு எல்லாத்தையும் ஒத்துக்க வேண்டியிருக்கும். இதே மாதிரி தான் எல்லா தேவதைகளுக்கும் அவாவாளுக்கு தகுந்தா போல் அந்தந்த லக்ஷணங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு சரீரம் இருக்குது, இந்திரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆகாரங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லணும். இதுதான் இங்கே சித்தாந்தம். இப்போது அங்கே ஒரு கேள்வி வரும், நச்ச கர்மணி விரோதா.
தேவதைகளுக்கு சரீரத்தை ஒத்துண்டுட்டே ஆனால் அப்போ ஒரு பிரச்சனை வரும். என்னன்னு கேட்டால், இதே தேவத்தை, அதே ஒரு தேவத்தை, அந்த ஒரு தேவதைக்கு பல தேசங்களில் இருந்துட்டு ஒரே சமயத்தில் யாகம் நடக்கும். அந்த தர்சபூர்ணமாக யாகத்தை ஒரே சமயத்தில் ஒரு 100 பேர் அக்னிஹோத்திரிகள் ஆகிதாக்னிகள் இருந்துன்னு பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு தனித்தனி இடத்துல பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தேவத்தை எங்கே போய் சேரும்? சரீரத்தோடு இருக்கிறதுனா நம்மளை போல, இப்போ நாம் வந்து ஒரே சமயத்தில் 4 ஃபங்க்ஷன் நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த 4 ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் தான் நம்ம போய் கலந்துக்க முடியும். அதே சமயத்தில் ஒரே சமயத்தில் 4 இடத்துல நம்ம எங்கேயாவது போய் சேர முடியுமோ? முடியவே முடியாது. அதே மாதிரி தான் தேவதைக்கும் ஒரு நம்மளை போல் சரீரத்தை ஒத்துண்டுட்டா அது அந்த ஒரு ஏதோ ஒரு யாகத்தில் ஒருத்தன் பண்ணக்கூடிய யாகத்தில் அங்கேருந்து வந்து சேரும். மற்ற யாகங்களுக்கெல்லாம் அதனால் வர முடியாதே. அப்போ தேவதை வராத பட்சத்தில் அந்த தேவதைக்கு அவள் எப்படி யாகம் பண்ண முடியும்? யாகம் பண்ணினா அது வந்து போய் சேராதே, சரியாக வராதே அப்படின்னு ஒரு சங்கை. அதுக்கு பதில் சொல்கிறார், நச்ச கர்மணி விரோத மந்திரார்த்தவாத பிரமிதைஸ்வர்யாணாம் தேவதானாம் நானா விக்கிரகவதீனாம் அந்தர்தானாதி சக்தி யோகாத் பரைர் அதிருஷ்டானாம் யுகபத்து அநேக தேசவர்த்தி யாகேஷு சம்பிரதானத்துவ சம்பவாத்து. பல விஷயங்கள் இந்த ஒரே வாக்கியத்துக்குள்ளே வருது. என்ன சொல்கிறார், ஒரு கேள்வி இப்போ சொன்னேன், ஒரே சமயத்தில் இந்த தேவத்தை பல இடத்துக்கு எப்படி போகும்? இன்னொன்று, ஒரு இடத்துக்கு வந்தாலும் அந்த தேவத்தை அங்கே இருக்கிறவா அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டாமா? இதோ வந்திருக்காரே நம்ம இந்திரன் வந்திருக்காரே அப்படின்னு தெரிய வேண்டாமா? யாருக்கும் தெரியறது, அந்த தேவத்தை தெரியறதே கிடையாது. இதெல்லாம் எப்படி சித்தமாகும்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறார், எந்த ஒரு மந்திரம் அர்த்தவாதங்களை பிரமாணமாக வைத்து கொண்டு தேவதைகளுக்கும் சரீரம் உண்டு இந்திரியம் உண்டு அப்படின்னு நாம் சொன்னோமோ அதே மந்திர அர்த்தவாத பிரமாணங்களை கொண்டு அந்த தேவதைகளுக்கு ஐஸ்வர்யம் இருக்குங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கிறோம். ஐஸ்வர்யம்னு சொன்னால் அவள் வந்து அஷ்டைஸ்வர்யம், அணிவா மகிமா போக்குவரத்து எல்லாம் உண்டு. அவளுக்கு வந்து அகஸ்மாத்து இங்கே யாருக்கணுங்க தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதே மாதிரி இப்போ ஆக முடியும். ஆக அந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள்லாம் உண்டு. அதனாலே இந்த ஐஸ்வர்யத்தை வச்சுண்டு அவள் ஒரே சமயத்தில் பல சரீரங்களை கூட எடுக்க முடியும். யோகிகள் கூட தன்னுடைய யோக பிரபாவத்தினாலே ஒரே சமயத்தில் பல சரீரத்தை எடுத்துகிட்டு தூர தேசத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சஞ்சாரம் பண்ணின்றா. அப்போ தேவதைகளுக்கும் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கிறதுனாலே தேவதானாம் நானா விக்கிரகவதீனாம் எத்தனை இடத்துல யாகம் நடக்கிறதோ அத்தனை சரீரத்தை அது ஒரே சமயத்தில் ஏற்படுத்திட்டு எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ சிரமம் கிடையாது. அப்போ இதை வந்தால் எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? இதோ வந்திருக்காருன்னு வந்தவரை பார்த்து எல்லாரும் பார்க்குறாளே அப்படி தெரியாதான்னு கேட்டால், அந்தர்தானாதி சக்தி யோகா, இன்னொருத்தர் கண்ணுக்கு படாமல் இருக்கிற சக்தி அவளுக்கு உண்டு, அந்த சரீரத்துக்கு உண்டு. அதனால் இன்னொருத்தர் பார்க்க முடியாது, அவள் நினச்சாதான் பார்க்க முடியும். அதனாலே பறையர் அதிர்ஷ்டானாம் யாருனாலையும் அந்த தேவத்தை வந்து அதை காண முடியல. அதனால யுகபத் அநேக தேசவர்த்தியாகேஷு சம்பிரதானத்து சம்பாதம் பல தேசங்களில் ஒரே சமயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை யாகங்கள்லையும் இந்த தேவதைகளுக்கு சம்பந்தம் ஏற்பட முடியும், வர முடியும், சம்பிரதானம் ஆக முடியும். அதாவது இந்த தேவதையை குறித்து தானே அவன் வந்து ஹவிஸ் தியாகம் பண்ணுறான். ஆக அது பண்ணுறதுல ஒன்றும் சிரமம் இல்லை. நச்ச சப்தே விரோதா. அடுத்த கேள்வி என்ன வந்ததுன்னா, தேவதைகளுக்கு விக்கிரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டா அந்த சரீரம் அனித்தியமாக தானே இருக்கணும். அனித்தியம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அந்த தேவதை இல்லாத போயிடுமே. அந்த தேவத்தை முக்தியாகிடுத்துன்னு சொன்னால் அந்த ஸ்தானத்துக்கு வேறு யாராவது வர முடியா இருக்கும். ஆனால் அதை வந்து தேவத்தைன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? நமக்கு சப்தார்த்தம் நித்தியமாக இருந்தால் தான் வேத பிராமணியம் நிற்கும்னு சொல்லியிருக்கார். ஆக சப்தத்துக்கு இந்திராதி சப்தங்களுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய தேவத்தையே நாம் ஒரு விக்கிரகம் உள்ள சரீரம் உள்ள தேவத்தையாக வச்சுட்டோம்னா அந்த சரீரம் வீணாக போய் அது விநாசத்தை அடையும் போது அந்த தேவத்தையும் விநாசம் ஆகிடுமே. அப்போ அந்த சப்தத்துக்கு அர்த்தம் இல்லாத போயிடுமேனு ஒரு பிரச்சனை. அதுக்கு இவர் சொல்கிறார், கவலைப்பட வேண்டாம், அவாந்தர பிரளயே வஸ்வாதி சப்தானாம் வித்தியமானத்வாத் தேஷாஞ்ச வசுத்வாதி ஜாத்தியர்த்தத்வாத். நீ அவாந்தர பிரளயம் மகாப்பிரளயம்னு ரெண்டு. அவாந்தர பிரளயம்ங்கிறது அப்பப்போ பாதி அழியும், மறுபடியும் கிளம்பும், சிருஷ்டி ஆகிடும்.
மகாப்பிரளயம்னு சொன்னா ஜன்ய மாத்திரம் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டி ஆகும் ஆரம்பம்னு ரெண்டு நிமிஷம் இருக்கு. இங்கே அவாந்தர பிரளயத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்போ அந்த வஸ்வாதி சப்தங்கள்லாம் இருக்கு, அதனால அந்த சப்தங்களுக்கு அர்த்தம் வசுத்வாதி ஜாதிகள்னு சொல்லலாம். அதை நீயே சொல்லியிருக்கு, ஜாதிங்கிறது பிரளய அந்த அவாந்தர பிரளயத்தில் அழியக்கூடியது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். மகா பிரளயத்தை சொல்லலாமே என்ன, மகாப்பிரளயத்தில் சப்தானாம் சம்ஸ்காரசேஷம் லீனானாம். மகாப்பிரளயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த சம்ஸ்காரத்தை விட்டுட்டு தான் இந்த பதார்த்தங்கள்லாம் லயத்தை அடையிறதான். பதார்த்தம் ஸ்வரூபத்தக அது அழிஞ்சு போனாலும் அதனுடைய சம்ஸ்காரங்கள் அவித்தியிலே அப்படியே நின்றுட்டு இருக்குமா. இந்த அவித்தியிலேருந்து மறுபடியும் சிருஷ்டி வரைச்சு அந்த சம்ஸ்காரத்துக்கு தகுந்தா போல, அதுவும் ஒரு காரணமோ இல்லையோ, அந்த சம்ஸ்காரத்துக்கு தகுந்தா போல மறுபடியும் அக்ரிம சிருஷ்டி புது சிருஷ்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால என்னாச்சு, சம்ஸ்கார சேஷம் வீணானாம், சம்ஸ்காரத்தை விட்டுட்டு தான் அது அழிஞ்சிருக்கு. ஆக சம்ஸ்காரம் இருக்கு, அதை வச்சுண்டு பூர்வ கிரம சதிருஷ கிரமவதாம் புனருத்பவாத். ஏற்கனவே அந்த சப்தங்கள்லாம் எந்த ஒரு கிரமத்துல இருந்ததோ, அக்னி அப்படின்னு சொன்னா அடுத்த தடவை வரைச்சு அக்னியும் தான் வரும், இதே கிரமத்துல வர்ணங்கள்லாம் வரும், இதுக்கு மாறுதலாக வராது. வேதம் போன கல்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அடுத்த கல்பத்திலையும் சுவாமி உண்டாக்கி கொடுப்பார். புனருத்பவாத் அர்த்தானாஞ்ச ஜாத்தீனாம் பூர்வ சதிருஷீனாம் உத்தானாத் உத்பாதனாத். இந்த மாடு அப்படிங்கிறது ஜாத்தியை சொல்கிறோம், அது பூர்வ கல்பத்தில் அது எப்படி இருந்ததோ சாஸ்திராதிமத்தாக பல மாட்டுக்குன்னு அசாதாரணமான அவயவங்கள் கொண்டதாக மாடு இருக்கும், அதை பார்த்தாலே மாடுன்னு தெரியும். அதே மாதிரியான மாடுகளை தான் அடுத்த சிருஷ்டிலையும் சுவாமி உற்பத்தி பண்ணுறார், வித்தியாசமான மாடு பண்ணுறதில்லை. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வர்ண நித்தியத்துவ பக்ஷேபி, வர்ணங்களை உற்பத்தி பண்ண வேண்டாம் அது நித்தியம்னு சொன்னாலும் கூட, க்ரமோபகிருஹீத வர்ணானாம் வேதத்வாது, வெறும் அ ஆ இன்னு சொன்னால் இது வேதமாகாது. அக்னிமீளே புரோஹிதம்னு அந்த வரிசையாக ஸ்வரத்தோடு சொன்னால் தான் அதுக்கு வேதம்னு பேர். அதில் உள்ள ஒவ்வொரு வர்ணத்தையும் தனித்தனியாக சொல்லிட்டு இதுதான் வேதம்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது. ஆக க்ரமோபகிருஹீத வர்ணா, ஒரு கிரமத்திலே அந்த வர்ணங்களை உச்சரிச்சுண்டு உச்சரிப்போடு அந்த உச்சரித்து கொண்டு வந்தால் அப்போ தான் அதுக்கு வேதம்னு பேராகும். அப்போ அந்த கிரமங்கிறது என்ன வர்ணத்தில், அது சொல்கிறார், கிரமஸ்ய உச்சாரண உபலப்தியோர் அந்நியதர தர்மஸ்ய அநித்தியத்வா, கிரமஸ்ய அநித்தியத்வா. கிரமம் இந்த இடத்துல நித்தியம் இல்லை, ஏன்னா எது கிரமமாக வருது, வர்ணம் கிரமமாக வரல, அந்த வர்ணத்தை உச்சரிப்பது இருக்கே இந்த உச்சாரண கிரியை கிரமமாக வருது. அக்னி மீளே அப்படின்னு சொல்கிறச்ச முதல்ல அகாரத்தை உச்சரிக்கிறான், அப்புறம் கக்காரத்தை உச்சரிக்கிறான், அப்புறம் நக்காரன், அப்புறம் இக்காரன். இது உச்சரிப்பில் உள்ள கிரமம் தான் நமக்கு காதில் விழுது, ஏன்னா ஆ க நா இ இதில் வந்து இந்த அகாராதிகள் ஒன்றும் எல்லாமே விபுவாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு அடுத்தபடி அடுத்தபடி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்னொன்று சொல்லலாம், நாம் உச்சரித்தது இவனுடைய அதாவது வக்தாவுக்கு தெரியும், ஆனால் ஸ்ரோதாவுக்கு காதில் விழறதோ இல்லையோ வர்ணங்கள், அந்த ஞானம் இருக்கே அந்த ஞானத்தினுடைய கிரமத்தை வச்சுட்டு வர்ணக்கிரமத்தை சொல்லணும். ஞானம்னா முதல்ல ஆதான் காதில் விழருது, அப்புறம் க காதில் விழருது, அதுக்கப்புறம் ந விழருது, அப்புறம் ஈ விழருது. அப்போ இதனால் என்ன ஆச்சு, அக்னிங்கிற பதத்தில் அகார உத்தரமாக கக்காரம், கக்கார உத்தரமாக நக்காரம், நக்கார உத்தரமாக இக்காரம் அப்படின்னு ஒரு கிரமம் கிடைக்கிறது. இது வந்து உபலப்தி, உபலப்தினா ஸ்ரோதாவுக்கு வரக்கூடிய ஞானம், வர்ண ஞானம். அந்த ஞானம் அந்த வர்ணங்கள் கிரமமாக தான் அவனுக்கு காதில் விழுந்து தெரியறது. அதனால் அதனுடைய கிரமத்தையோ நாம் வர்ணத்தில் வச்சுண்டு நாம் வேதம்னு சொல்லணும். சரி, அந்த அது அனித்யம், ஏன்னா உச்சாரணம் அனித்யம், அதனால் அவனுக்கு வரக்கூடிய அந்த பிரதீதி இருக்கே வர்ண ஞானங்கள் கிரமம் அதுவும் அனித்யம். அப்போ அதில் உள்ள கிரமத்தை வச்சுட்டு வேதம் சொன்னால் வேதம் ஸ்வரூபத்தகா நித்தியம்னு சொல்ல முடியாது. அதனால் அப்போ என்ன சொல்லணும், வேத நித்தியத்துவம் எப்படி சொல்லணும்னா, தத் சாதிருஷ்ய நியம செய்வ வேத நித்தியத்துவ பிரயோஜகத்வாத். இவன் எப்படி கிரமத்தை வச்சானா இதை மாற்றாமல் இதே கிரமத்தில் அவன் சிஷ்யன் சொல்கிறான். அதாவது அத்தியாபகன் எந்த கிரமத்தில் உச்சரிக்கிறானோ அதே கிரமத்தில் அவனுடைய சிஷ்யன் உச்சரிக்கிறான். இந்த அத்தியாபகன் சிஷ்யனாக இருக்கும்போது
இதே கிரமத்தில் அவனுடைய வாத்தியாரை உச்சரித்தார். அவனுடைய வாத்தியாரம் இதே மாதிரி இவன் சிஷ்யனா இருக்கும்போது உச்சரித்தார் அப்படின்னு பார்க்கறது. பூர்வபூர்வ கிரம சதிருஷமாக உத்தரோத்தர கிரமங்கள் வருதுங்கிறதுனாலே இதை வச்சுதான் வேதத்தை நித்தியம்னு சொல்லணும். அவா ஒரு கிரமத்தில் வேதம் சொன்னால் நான் வேற கிரமத்தில் சொல்றேன் பாருன்னு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஜென்மான் இப்போ இதெல்லாம் சரி, இந்த வேதாத்தியனம் எல்லாம் பண்ணுறதுக்கு தேவதைகளுக்கு உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் இல்லையே, அவா எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஜென்மாந்தரேச்ச விதிவதீத வேதஸ்ய தேவ ஜென்மனி ஆவிர்பாவாத். இந்த தேவதைகள்லாம் இப்போ வேதாத்தியனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா இவ எல்லாருமே போன ஜென்மாவிலே மனுஷாலாக இருக்கும்போது விதிவத்தாக உபநயனம் பண்ணி வேதாத்தியனெல்லாம் பண்ணினவா. அவள் தான் இங்கே வந்து கர்மானுஷ்டானத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக சொர்க்கத்துக்கு வந்திருக்கா, தேவதையாக வந்திருக்கா. ஆக இப்படி இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு இனிமேல் புதுசாக வேதாத்தியனம் பண்ணுங்கிறது நிர்பந்தமே இல்லை. அப்போது விசாரம் பண்ணுறதுக்கு அவளுக்கு என்னன்னு கேட்டால், ஏற்கனவே போன ஜென்மாவில் படித்த வேதம் இவளுக்கு இன்னும் நல்ல ஞாபகத்தில் இருக்குது, ஸ்மரியமானமாக இருக்குது. ஸ்மரியமான வேதா தேவானாம் வித்யா சாத். அந்த வேதத்துலேருந்து இவாளுக்கு ஞாபகத்தில் வரதோ இல்லையோ, ஞாபகத்தில் வந்த அந்த வேதங்கள்னாலே அந்த தேவதைகளுக்கு அர்த்தபோதம் ஏற்பட முடியும், அவளுக்கு அந்த வேத வாக்கியத்திலேருந்து ஞானம் பிறக்க முடியும். அஸ்மாக்கமப்பி வேதான அதிகமான திசாயாமே அர்த்தபோதகா. நமக்கு கூட இப்போ தேவதைகளோட போக வேண்டியதில்லை, குரு சொல்லி நம்ம சொல்லும்போது அந்த சின்ன பையன் வேதத்தை திருப்பி திருப்பி உச்சாரணம் பண்ணுறானே தவிர அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு அர்த்தமும் தெரியாது. அதுலேருந்து படிக்கும்போது அத்தியனம் பண்ணுற காலத்தில் அந்த சப்தத்துலேருந்து அவனுக்கு அர்த்தபோதம் வருதில்லை. கிந்து அத்தியனோத்தர காலம் மீமாம்சாதி சககிருத்தா ஸ்மரியமான ஏவ. அத்தியனம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விற்பத்தி வந்து அதுக்கப்புறம் சாஸ்திரம்லாம் வாசித்து இவன் மீமாம்சை பண்ணி மீமாம்சை படித்து அப்புறம்தான் அவன் வந்து அந்த வேதார்த்தத்தை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஆக ஏற்கனவே படித்த வேதம் ஞாபகத்துக்கு வந்து அது நமக்கு அர்த்தபோதத்தை கொடுக்கறதுங்கிறது தான் நான் பார்க்குறோம். ஆனால் நமக்கு இதே ஜென்மாவில் கொஞ்ச நாள் முன்னாடி படித்த வேதம் ஞாபகத்துக்கு வருது, அவ்வளோதான் நமக்கு நம்மளுடைய புத்திக்கு சக்தி. ஆனால் அந்த தேவதைகளுக்கு அப்படி இல்லை, போன ஜென்மாவில் படித்த வேதம் கூட இன்னும் ஞாபகத்துக்கு வர முடியும். அப்படி வரும்போது அந்த உபனிஷத் அர்த்தத்தை அவள் உபனிஷத் மூலமாகவே தெரிஞ்சுண்டு அந்த ஆத்மசாட்சா்காரத்தை அடைஞ்சு அங்கேயே மோட்சத்தை அடைய முடியும். ஆக உபனிஷத் விசாரம் மீமாம்சா விசாரத்தில் தானே இப்போ கேட்குறோம், சிரவணங்கிறது விசாரம்னு வச்சுட்டு இப்போ பேச்சு. ஆக அங்கே உபனிஷத்து விசாரம் உபனிஷதர்த்த விசாரம் அங்கேயே அவளால் பண்ண முடியும், அதில் ஒன்றும் சிரமம் கிடையாது, அவளுக்கும் அதிகாரம் உண்டு. ஆக இதுதான் தேவதாதிகரணம், தேவதைகளுக்கும் வேதாந்த விசாரத்தில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அடுத்த அதிகரணத்தை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.